வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஜியோவும் கூகுளும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4G டிவைஸ் வந்து இப்போ மேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க. அதை பற்றி ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய விஷயங்களும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபோன். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மாதம் 15 வந்து நாங்கள் அஃபிஷியலாக லான்ச்சும் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதோட ஸ்பெக்ஸ் என்ன, ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து, ஸோ மெயினான இங்கே ஒரு விஷயமே வந்து ப்ரைஸ் தான். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் வெறும் 500 வச்சுருந்தா கூட போதும் உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்க முடியும். அது என்ன, எது, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ கிளக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட விஷயத்தை வந்து பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாளில் இருக்கிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஜியோவும் கூகுளும் ரெண்டு பேரும் இணைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ உருவாக்கி முடிச்சிட்டாங்க. அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் 10 வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச்சும் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்க மெயினாக எடுத்துகிட்டு வந்ததுக்கான ஒரு ரீசன் வந்து, அவங்க சொல்கிற ஒரு ரீசன் வந்து என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம லான்ச் பண்ணணும். ஸோ எல்லா மக்களாலையுமே வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மெயினாக வந்து உருவாக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் ரெண்டு வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் பேர். பட் அதிலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு மாடலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு மாடலோட ப்ரைஸ், ஸோ ஹையர் அண்ட் மாடலோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 7000 இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மாடலோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை. அதே மாதிரி வந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ லைக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவசியம் கிடையாது. உங்களால் 10 இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்து கொடுத்து கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களால் வந்து வாங்கி வச்சுக்க முடியும். அதாவது இன்னும் கொஞ்சம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட் வந்து 5000 இருக்குது அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வந்து வெறும் 500 இருந்தால் மட்டும் போதும், அந்த ஸ்மார்ட் ஃபோனை உங்களால் ஃபஸ்ட்டு வந்து 500 கொடுத்து ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5000 வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்க வந்து நீங்கள் வந்து பே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அவங்க வந்து எதுவும் வந்து லைக் அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க டார்கெட் வந்து, ஸோ நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதுலேருந்து 6.5 கிட்டத்தட்ட எவ்வளோ 5 crore ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நாங்கள் வந்து விற்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து அவங்களோட எய்ம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி 5 crore பேர் வாங்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து லைக் லோ லெவலில் இருக்க பீப்புள் தான் வந்து வாங்குவாங்க. ஸோ எல்லாராலையுமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியும், எல்லாருமே வந்து அந்த ஒரு டச் ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கூகுளும் வந்து சேர்ந்து இணைஞ்சு வந்து ரெண்டு பேரும் பண்ணுறனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு லெவலில் கோ எடிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு வெர்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கோ எடிஷன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ரேம் வந்து 3 GB கீழே, ஸோ 2 GB கீழே வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோ எடிஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி 3 GB ரேம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் கோடிஷன் வந்து சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த மாதிரி பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டர் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஆண்ட்ராய்டு தான் அதிலே வந்து ரொம்பவே ஒரு லைட்டான வெர்ஷன். ஸோ இந்த ஒரு கோ எடிஷனுக்குள்ளே இருக்க ஆப்ஸ்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் லைட், ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லா ஆப்ஸோட லைட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சப்போர்ட் ஆகும். பட் அந்த ஆப்போட ஃபுல் வெர்ஷன் வந்து சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஆப் வந்து சப்போர்ட் ஆகும், சில வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கோடிஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 3 GB ரேம் இருக்கும், அதே மாதிரி 32 GB உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஆன் போர்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ஸ்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலாம். இங்கே ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 215 SoC வந்து யூஸ் பண்ணுற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து லீக் ஸ்பெக்ஸ் தான் தவிர இன்னும் வந்து அவங்க எதுவுமே வந்து ஆஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அவங்க ஃபோனை லான்ச் பண்ணதான் வந்து தெரியும் நமக்கு வந்து ஃபோன் வந்து லைக் என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மெயினாக இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க கேமரா வந்து ஒரு 13 MP கேமராவாக இருக்கும். அதே மாதிரி முன்னாடி இருக்க கேமரா வந்து ஒரு 8 MP கேமராவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த ஒரு ஹையர் அண்ட் மாடலில் வந்து கொடுக்கலாம், அந்த ஒரு பேசிக்கான ஒரு மாடல் வந்து இல்லாமல் கூட வந்து இருக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் சொன்ன எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம கிடச்ச லீக்ட் ஸ்பெக்ஸ் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.5 inch 6 inch ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய டிஸ்பிளே தான் வந்து கொடுக்குறாங்க.
கூகுளும் ஜியோட இணைஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் உருவாக்கினால உங்களுக்கு கூகுள் சம்மந்தமான சில ஆப்ஸ்லேருந்து சில விஷயங்களை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு டீஃபால்ட்டாக இன்டெகிரேட் பண்ணி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டீஃபால்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே மெயினாக சொல்கிற விஷயம் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாருக்குமே போய் சேர்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும், அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட 500 இருந்தால் கூட வந்து போதும். ஸோ நீங்கள் 500 கட்டிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு அடுத்து ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனோட அமௌண்ட் வந்து பே பண்ணலாம் வந்து சொல்கிறாங்க. பட் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து தெரியல, அதையும் வந்து அவங்க லான்ச் பண்ணதுலாம் வந்து தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நமக்கு இந்த ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட்டை பற்றி தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கேன். முடிஞ்சால் நம்ம சேனலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ, அடுத்து கொஞ்ச நாளில் ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ கூட நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்னும் யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டேம் பிரேக்கே பாய். நாளைக்கு இதே மாதிரி உங்களை சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டேம் பிரேக்கே பாய்.